நம்ம அப்பாவோட ஞானபிதாவோடைய மார்க்கத்தில் தான் இருந்து முழு நேரம் ஜபமே தவமே ஜபமே தவமே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்குறேண்ணா. அதனால் இது என்னென்னா, அடியனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். முத முத நம்ம மனுஷனாக வாழணும். சாமி வந்து உத்தம மனுஷனாக இருக்கு தான் இந்த வித்தியை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அரும்பாடுபட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. முத உத்தம மனிதனாக மாறுறதுக்கு தான் இந்த வித்தியை கொடுத்துருக்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. முத நம்ம மனுஷனாக வாழணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் உத்தம மனிதனாக ஆக முடியும். அப்போ மனிதன் என்னங்கிறது சாமி விளக்கம் கொடுத்துருக்காங்க. மனிதனா நித்யா நித்திய வஸ்து விவேகம் பண்ணுறவன் தான் மனுஷன். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கெட்டதை விளக்கிட்டு நல்லதெல்லாம் நம்ம வந்து பிரயாணம் பண்ணணும். அதான் நித்யா நித்திய வஸ்து விவேகம் பண்ணுறவன் தான் மனுஷன்னு சொல்கிறாரு ஞானபிதா. அப்போ அபியாசம் பண்ணுறவன் தான் மனுஷன். அபியாசம் இல்லைன்னா சித்த வித்தியா பிராணாயாமா அப்படின்னு அபியாசம் பண்ணுறவன் தான் மனுஷன்னு சொல்கிறாரு சாமி. அதெல்லாம் உத்தம மனிதனாக ஆகணும், ஞானம் அடையணும், மோட்சம் அடையணும், அதான் உத்தம மனிதனாக ஆகுறது. அதுக்கு அடிப்படை விஷயங்கள் நிறைய மகான்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமாக வாழ்க்கை சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரணு வாம்பப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வடலூர் ராமலிங்க சாமிகள் வடல் பெருமான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்திரிய ஒழுக்கம் ஜீவகாரணியமே மோட்ச வெற்றி தரவுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜீவகாரணியம்னா என்ன, பசி பிணி கொலை இந்த இதில் எந்த உயிர்களும் கஷ்டப்படாத அளவுக்கு பசியில் கஷ்டப்படுற உயிர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பசியை போக்குறதுக்கு உதவி பண்ணணும். அடுத்ததெல்லாம் நோயில் கஷ்டப்படுற உயிர்களுக்கு நோயை போக்குறதுக்கு உதவி பண்ணணும். மரண அவஸ்தப்படுற உயிர்களை மக்கள் தட்டுப்படுத்துனா அது நம்மளால் முடிச்ச உதவி மரண அவஸ்தையிலேருந்து உயிரை கஷ்டப்படுற உயிரில் மரண அவஸ்தையிலேருந்து போக்குறதுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும். அப்போ புறத்துலையும் வெளியிலையும் ஜீவகாரணிப்படி நம்ம வாழணும். எல்லா உயிர்கள்ட்டையும் ஜீவகாரணிப்படி நடந்துக்கணும். நமக்குள்ளேயும் ஜீவகாரணியமாக நம்ம வாழணும். நமக்குள்ள என்ன, இந்த உடல் உயிர் மனம், அப்போ உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதான் இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கம் என்னென்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம், மனசை தூய்மையாக வச்சுக்கணும் தான் கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் அப்படின்னு என்னென்னா வித்த வித்த சுக்கிலத்தை விந்து நம்ம உயிர் சக்தியாகி விந்து விரயம் பண்ணாமல் நம்ம ஜீவ ஒழுக்கத்தை கரெக்டாக சித்த வித்தியை அபியாசம் பண்ணிட்டு வந்தால் அது ஜீவ ஒழுக்கம். அடுத்தது நாலாவது ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம்னா என்ன, எல்லா உயிர்கிட்டையும் கருணையோட தயவோடு நடந்துக்கிறது, ஜீவகரணை எப்படி வாழ்கிறது, வெளியிலையும் தன்னுயிரையும் நேசித்து ஜீவகரணை எப்படி வாழணும், பிற உயிர்களையும் ஜீவகரணை எப்படி நம்ம நடந்துக்கணும், பிற உயிர்கிட்டையும் ஜீவகரணை எப்படி நடந்துக்கணும். அப்போ ஜீவகரணையுமே மோட்ச வெற்றி தரவுகள்னு சொல்லியிருக்கிறாங்க வடலூர் ராமலிங்க சாமிகள் சொல்லியிருக்கிறாரு. எல்லா மகன்களும் ஞானிகளும் இந்த உலகத்தில் தோன்றி மறைஞ்ச 450 கோடி வருஷம் ஆச்சு, இந்த உலகம் தோன்றி இந்த பூமி தோன்றி 450 கோடி வருஷம் ஆச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த 450 கோடி ஆண்டுகளில் வெவ்வேறு காலகட்டத்தில் தோன்றி மறைஞ்ச மகான்கள் ஞானிகள் இன்னும் உயிர் ஒளி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து என்ன சொல்லிட்டு சொல்லி எழுதி வச்சு போயிருக்காங்க, அனுபவத்தில் உணர்ந்ததை எழுதி வச்சு போயிருக்காங்கன்னா ஒழுக்கமாக வாழுங்கோ, ஒழுக்கம். அப்போ இந்திரியா திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, உள்ளம் பெருங்கோயில் உன்னடம்பேர் ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ளப்பலனைந்தும் காலாமணி விளக்கு திருமல்ல திருமந்தத்தில் 8000 வருஷத்துக்கு முந்தைய சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஒழுக்கமாக வாழ்ந்தான், ஒழுக்கம் ஒழுக்கமாக வாழ்ந்தாலே போகிறோம். என்ன ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீப ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், கரண ஒழுக்கம்னா மன சுத்தமாக வச்சுக்கணும், அடுத்தாக்கில் ஜீவ ஒழுக்கம்னா விந்து சக்தியை உயிர் சக்தியை விந்து சக்தியாக சுக்கலத்தை விரயம் பண்ணாமல் நம்ம வந்து அதை அபியாசத்தை கரெக்டாக சித்த வித்தியை பிராணாயம அபியாசத்தை கரெக்டாக சதா பிராணாயம் பண்ணிகிட்டே வரணும். அதான் ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம்னா எல்லா உயிர்கிட்டையும் அன்போடு நடந்துக்கணும், பசி பிணி மரண அவஸ்தையை போக்குறதுக்கு நம்ம உதவினாலும் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்ருக்கணும் பிற உயிர்கள்ட்டையும். அது ஜீவகாரணம் எப்படி, புறத்துலையும் ஜீவகாரணம் எப்படி வாழணும், நமக்குள்ளேயும் ஜீவகாரணம் எப்படி நம்ம வாழ்ந்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனித பிறப்பின் நோக்கமாகிய அந்த அறம் பொருள் இன்ப வீடு ஞான மோட்சத்தை நம்ம அடைய முடியும். இந்த மனித பிறப்பை வீணடிச்சிடக்கூடாது. இந்த 18 ஆண்டுகள் தான் இருக்கிறது. தமிழ் படியுங்கள் அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம், தமிழ் படியுங்கள், தம்முள் படியுங்கள், தம்முள் படியுங்கள். புஸ்தக ஞானம் ஒன்று உதவாது, மஸ்தக ஞானத்துக்கு வாங்கோ, மஸ்தகத்தை படிங்கோ, தமிழ் படியுங்கள், தமிழ் படியுங்கள். தமிழ் எத்தனை எழுத்து இருக்கு, உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1. அப்போ 12 புடிங்கோ, ஜீவசக்தியாகிய வாயு 12 உயிர் எழுத்து, அந்த உயிராகிய ஜீவசக்தியாகிய வாய அந்த கரெக்டாக அந்த சுவாசத்தை கரெக்டாக சதா பிராணாயம் பண்ணிட்டு வாங்கோ. 18 மெய் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. மெய்ங்கிறது உடம்பு, இந்த உடம்பு பொய் உடம்பாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மெய் உடம்பாக மாற்றுறதுக்கு உடம்பை காயக்கல்பப்படுத்தணும். அப்போ உணவை சரிப்படுத்தணும், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த உடம்பு சரீரமாகி 5 அடுக்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மகான்களும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த உடம்பை சரிப்படுத்தணும். அப்போ உடம்புனா இந்த அன்னமை, என்ன உடம்பு எப்படி இயங்குது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் எப்படி செயல்படுது, அந்த அன்னந்தான். அப்போ அன்னம் எது, அன்னந்தான் பிராணன், பிராணன் தான் மனம், மனம் தான் அறிவு, அறிவு தான் உங்களுக்கு ஞானம். அப்போ அன்னத்தை சரிப்படுத்தினா எல்லாம் சரியாயிடும்.
அப்போ அந்த உலகத்தில் சாப்பிட்றவங்க போகிறோம், செத்து தான் போயிட்டு இருக்கிறாங்க அந்த உலகத்தில். அது அது அண்மையான அண்ணம் கிடையாது. ஜீவசக்தி ஆகிய வாயு தான் உண்மையான ஆகாரங்கிறது, அன்னங்கிறது சாமியார் தான் சொல்கிறாரு. அப்போ ஞானபிதா சொல்லியிருக்கூடிய உண்மையான அன்னம் ஜீவசக்தி ஆகிய வாயுவே நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஞான மோட்சம் எளிதில் அடைய முடியும். அப்போ அதுக்கு ஆதாரமாக முதல் சமைச்ச உணவு சாப்பிட்றதுல நம்ம இயற்கை உணவுக்கு மாறணும். அப்போ இயற்கை உணவுக்கு மாறணும், அது பசிச்சா தான் சாப்பிடணும் இயற்கையோட சட்டப்படி. அப்போ இயற்கை உணவு சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடணும், இல்லைன்னா இயற்கை உணவு சாப்பிடக்கூடாது. ஒரு காய்கள் மூலிகை இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் எவ்வளோ ஞான மூலிகைகள்லாம் கிடைக்குது இயற்கையில், அந்த மூலிகைகள்லாம் சாப்பிடணும். கரிசலாங்க நீ வல்லாத இது பேர் நம்பர் மொசு மொசுக்க தும்பை தூதுவளை மொசு முடக்கத்தா இது துப்பை மேனி அருகம்புல் அடுத்தாக்கில் வேறு இந்த இது இது பேர் நம்பர் சங்குப்பூ பூவு காகனம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவுரிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தாக்கில் வேறு என்னது சிவகரந்தை இது மாதிரி ஞான மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த ஞான மூலிகைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிடணும். அப்படி பச்சையாக சாப்பிடணும். பச்சை மூலிகை கிடைக்கலன்னா அதுக்கு சூர்ணம் கிடைக்குது, பச்சை மூலிகை சூர்ணம் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிடலாம். ஞான மூலிகை சூர்ணங்கள் வாங்கி சாப்பிடலாம். சுடுதண்ணில் கலக்கி நாட்டுச்சக்கரை போட்டு குடிக்கலாம். பச்சையாகவும் சாப்பிடலாம், வேணும்னா நாட்டுச்சக்கரை போட்டு குடிக்கலாம். அடுத்தாக்கில் இது பச்சையான மூலிகை கிடைச்சா வாங்கி சாப்பிட்றது உத்தமம். கிடைக்காத பட்சத்தில் மூலிகை சூர்ணங்கள் வாங்கி மூலிகை பொடி வாங்கி சாப்பிடலாம். சரியாக சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் சுடுதண்ணில் கலக்கி குடிக்கலாம். அதுலேயும் சிரமமாக இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை சுடுதண்ணில் அது மூலிகை பொடி போட்டு கலக்கி குடிக்கலாம். இது நம்ம விருப்பத்தை பொறுத்தது தான். குளுக்கோஸ் தான், நாட்டு சக்கரங்கிறது குளுக்கோஸ், இயற்கை ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு குளுக்கோஸாக தான் மாறுது. நம்ம இயற்கையில் அந்த குளுக்கோஸ் நாட்டு கரும்புச்சாறை வாங்கி சாப்பிட்றது நல்லது தான். கரும்புச்சாறு வாங்கி கழிச்சாக்க குடிக்கலாம். கரும்பு சக்கரையை வாங்கி நாட்டு சக்கரையை கரும்பு வாங்கி நம்ம சுடுதண்ணில் கலக்கி குடிக்கலாம். மூலிகை சாறு குடிக்கலாம், மூலிகை சூர்ணங்கள் பொடி வாங்கி சாப்பிட்லாம். அடுத்த திருவள்ளுவர் சொல்கிறாரு, திருவள்ளுவர் திருக்குறளில் மருந்துங்கிற அதிகாரத்தில் எங்கேயுமே அவர் வந்து மருந்து சாப்பிட சொல்லி சொல்லலை. என்ன சொல்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த யாக்கைங்கிறது இந்த உயிர் ஆத்மஸ்காரம் ஆத்மஸ்காரம்